தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழாடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பயனுள்ள வீடியோ பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்கு ஒரு அருமையான அறிவிப்பு. இந்த வாய்ப்பை வந்து யாரும் தவற விடாதீங்க. இதுவரைக்கும் பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் யாராவது பதிவு செய்யாமல் இருந்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா 2 மாத தவணையை ஒரே நேரத்தில் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அரசு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வர அக்டோபர் மாதத்துக்குள்ள 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா 2 மாத தவணையை வந்து அடுத்தடுத்து உங்கள் கணக்கு வங்கி கணக்கில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கடைசி வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலயமா இதுவரைக்கும் நீங்கள் பதிவு செய்யலைன்னா, இந்த 1 வாரத்துக்குள்ளேயே நீங்கள் பதிவு செஞ்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இந்த 4 நாளுக்குள்ளாரையே நீங்கள் பதிவு செஞ்சு உடனடியாக 2 மாத தவணையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் பதிவு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது விவசாயிகள் இது வரைக்கும் பதிவு செய்யாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க பயனடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை எப்படி செய்யணும், என்றைக்குள்ளார செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 2 தவணைகளை பெற விண்ணப்பிக்கலாம் என அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிச்சிருங்க அப்படிங்கிறத வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான அறிவிப்பா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். பிஎம் கிசான் திட்டத்தில் இதுவரை யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா, அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்தால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் 2 தவணைகளை பெற முடியும் என அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 வரை வழங்கப்படுகிறது, 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. இதுவரை விவசாயிகளுக்கு 6 தவணைகள் மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தில் பிரதமர் கிசான் சம்நிதி யோஜனா திட்டத்தில் இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் அக்டோபர் 31க்குள் விண்ணப்பிப்பவர்களுக்கு அவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தவணையும் டிசம்பர் மாதம் 2ஆம் தவணையும் பெறுவதற்கான அவர்களது வங்கி கணக்கிலேயே வரவு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு 3 தவணையாக விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக பணத்தை செலுத்தி வருகிறது. இதன்படி வரும் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தில் இணைய நீங்கள் விண்ணப்பிப்பதன் மூலம் ஆகஸ்ட் மாத தவணையை வரும் நவம்பர் மாதத்தில் பெற முடியும். அதேபோல் டிசம்பர் மாத தவணையை உங்கள் கணக்கில் வரும் 2ஆம் தவணையை அடுத்தடுத்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் இணைய தேவையான ஆவணங்கள் சாதாரணமாக உங்களோட ஆதார் அட்டை இருந்தால் போதும், மேலே உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அது வந்து புதுப்பிக்கப்பட்ட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் உங்களுடைய நிலத்திற்கான ஆவணங்கள் தேவை. இது எல்லாமும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் உங்கள் மொபைல் மூலியமாகவே விண்ணப்பிச்சிக்க முடியும். அதை எப்படி விண்ணப்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு உடனடியாக இப்போ அடுத்த வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்க முடியும். யாருமே மிஸ் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து உடனே சொல்லி புரிய வச்சு மற்றவங்களையும் விண்ணப்பிக்க சொல்லுங்கள். பிஎம் கிசான் திட்டத்தில் ஆன்லைனில் பதிவு செய்வது எப்படி? நீங்கள் பதிவு செய்யும் பணியை தொடங்குவதற்கு முன் உங்களுடைய விவசாய நிலத்தின் ஆவணங்கள், ஆதார் அட்டை, புதுப்பிக்கப்பட்ட வங்கி கணக்கு, முகவரி, ஆதாரம் மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் உங்கள் கையில் உள்ளதா என்பதனை தெரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. நேரில் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் தான் ஃபோட்டோலாம் தேவை. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் ஃபோட்டோலாம் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, ஐஎஃப்எஸ்சி கோடோட உங்கள் கையில் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட நிலத்தோட ஆவணத்திற்கான கசரா நம்பர் இருந்தால் மட்டும் போதும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இதற்கான லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செஞ்சுட்டு நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதனை கிளிக் செஞ்சு இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா விட்டுருங்க. இப்போ விண்ணப்பிக்கிற மாரி இருந்தால் நான் சொல்கிற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான தெளிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். போய் பார்த்துட்டு அதேமாதிரியே அப்ளை பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஓரிரு நாட்கள்லேயே இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா 31ஆம் தேதிக்குள்ளார டைம் இருக்குது, இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்குன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து வித்தின் 2-3-4 டேஸ்லேயே வந்து அப்ளிகேஷன் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே வந்து விண்ணப்பிக்கிறீங்க. தொடர்ந்து உங்கள் மாநிலம் அல்லது மாவட்டம், பெயர், பாலினம் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து உங்கள் வங்கி கணக்கு எண், அதோட ஐஎஃப்எஸ்ஐ கோடு, முகவரி, மொபைல் எண், பிறந்த தேதி போன்ற அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். நீங்கள் கசரா எண், எவ்வளவு நிலம் போன்ற நிலங்களை கொடுக்க வேண்டும். இந்த தகவல் பூர்த்தி செய்யப்பட்ட பின் படிவத்தினை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த தகவலை பூர்த்தி செய்த பின்னர் படிவம் சமர்ப்பிக்கப்பட்டுவிடும். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நவம்பர் மாதத்தில் 1ஆம் தவணையும் டிசம்பர் மாதத்தில் 2ஆம் தவணையும் உங்களுடைய கணக்கில் அடுத்தடுத்து வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
இதை வந்து உடனே விண்ணப்பிங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மற்ற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதே நேரத்தில் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.